I was really fascinated by the topic, morality is freedom. நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது ஒரு ஒழுக்கம், அது நம்ம வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு, ஒழுக்கம் உடைமை அப்படின்றதுக்கு ஒரு தனியான ஒரு அதிகாரமே வச்சிருந்தாரு. ஒழுக்கம் வியப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் வந்து ஒரு உயிருக்கும் சிறந்த ஒரு முக்கியமான ஒரு பண்பு அப்படின்றத வள்ளுவர் பெருந்ததையும் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் இது ஏன் இந்த சமுதாயத்துல சொல்ல வேண்டிய அவசியத்துல நாம இப்ப இருக்கோம் அப்படின்னா, நிறைய சீர்கேடுகள் நடக்கிறதுனால. இப்ப இந்த முக்கியமான ஒரு மூமெண்ட் வேவ் அகெயின்ஸ்ட் விமன் வைலன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பெரிய பேர் எழுச்சியா இது வரணும் அப்படின்றதுக்காக விமனுக்கு அகெயின்ஸ்டா நடக்கிற அந்த வைலன்ஸுக்கு அதுக்கு ஒரு குரல் கொடுக்கணும், we have to voice over அப்படின்றதுக்காக தான் இந்த முக்கியமான இந்த அமைப்பு இந்த ஒரு முயற்சியை எடுத்திருக்காங்க. அதற்கான என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடையில வந்து நிறைய ஆண்கள் தான் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எல்லாரும் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்புக்காக யோசிக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமான விஷயம், நம்ம எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் அதையும் விட முக்கியமா ஆண் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி வளர்க்க வேண்டிய விஷயங்கள், ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியம். ஒழுக்கத்தை வெறும் பெண்களுக்கு மட்டும் ஊட்டிட்டு அதை வந்து நம்ம கடைபிடிக்க முடியாது, ஆண் பிள்ளைகளும் அதை கடைபிடிக்க வேண்டும். ரொம்ப முக்கியமா ஆண்கள் எப்படி ஒருத்தரை வந்து மதிக்கிறது, தன் தாய்க்கும் சகோதரிக்கும் நிகராக ஒருத்தரை எப்படி மதிக்கிறது அப்படின்னு அவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து வளர்க்கறது ரொம்ப முக்கியமா. நான் இங்க ஒரு உளவியல் நிபுணரா வந்திருக்கேன். மேடம் வந்து ரபியா வந்து எனக்கு கால் பண்ணி சைக்கோ சோசியல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பத்தி பேசுங்க, அதோட முக்கியத்துவத்தை பத்தி பேசுங்க அப்படின்றதுக்காக தான் என்ன கூப்பிட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல அதுவும் இளைஞர்களுக்கு ஒரு ஒழுக்க முறைக்குள்ள வர்றதுன்றது இட்ஸ் அன் ஒரு அது ஃபீல் இட் அஸ் அன் அப்ரெஷன். தேர் இஸ் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்ரெஷன் அண்ட் தி அதர் யூனோ சைட் ஆஃப் த காயின் இஸ் ஃப்ரீடம். அப்ரஷன் அப்படின்றது ஒரு ஒடுக்க முறை, ஒரு அடக்க முறை, ஒரு ஒரு ஹியூமன் ரைட்ஸையே வயலேட் பண்ற மாதிரி ஒரு விஷயம். ஆனா மொராலிட்டி அப்படின்றது ஒரு நெறிமுறைக்குள்ள நம்மளை கொண்டு வரதுக்காக எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா, இது எல்லா மதத்தினரும் சரி எல்லா விதமான கோட்பாடுகளும் சரி, இந்த ஒழுக்கத்துக்குள்ள நம்மளை எப்படி உள்ள செலுத்தி வெளியில வர்றது ஒரு நல்ல ஒரு பண்பட்ட மனிதரா அப்படின்றதுதான் பேசுது, கரெக்டுங்களா? சோ நாம வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஃப்ரீடம் அப்படின்றது எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுது, எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கணும், எந்த அளவு அது இருந்தா அது வந்து ஃப்ரீடமாக கருதப்படுகிறது, எங்க வந்து அது அத்துமீறலாக கருதப்படுகிறது, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ ஒரு சைக்காலஜிஸ்டா, ஒரு உளவியல் நிபுணரா எனக்கு வந்து நிறைய வந்து கவுன்சிலிங்காக வருவாங்க, அதுவும் இளைஞர்கள் நிறைய வராங்க. இப்போ கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மன அழுத்தம் இல்லைன்னா மன உளைச்சல் இது சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதுனால எல்லாருமே என்ன நாடு வர்றதுல நிறைய இளைஞர்களை தான் நான் பாக்குறேன். அதுல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்ட்ரோலிங் அண்ட் மேக்கிங் அஸ் டு ஒபே த ஆர்டர் ஆஃப் பேரண்ட்ஸ், இதுதான் மேஜரா சொல்லுவாங்க. அதாவது வீட்டுக்குள்ள இருக்கிற அடலசன் வளரிளம் பருவத்தை சேர்ந்த குழந்தைகள், ஆனா அதையும் தாண்டினவங்க கொஞ்சம் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, தி யூனோ ஹராஸ்மெண்ட் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் அண்ட் என்னுடைய சுய மதிப்பீட்டுனால ஏற்படுற ப்ராப்ளம், இதை பத்தி தான் நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நான் சொல்றேன்றதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. பெண்கள் வந்து எப்பயுமே தன்னை ஒரு 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 படி குறைவாக மதிப்பிடுறதுனால நிறைய பிரச்சனைகளுக்கு நாம எல்லாருமே ஆளாகிறோம். இப்ப நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஃபெமினிஸ்டா ஆண்களுக்கு நிகர் பெண்கள் அப்படின்ற மாதிரி பேச வரல. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், ஆண்களுக்கு உள்ள எல்லா தகுதிகளும் போல ஆற்றல்கள் போல பெண்களுக்கும் சில சிறப்பு வாய்ந்த தகுதிகளும் ஆற்றல்களும் இருக்கு. யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அன் ஃபெமினின், இஸ்ன்ட் இட்? வி ஹேவ் டு அக்செப்ட் அண்ட் ரிகார்ட் இட். நாம நம்மளை தரக்குறைவா எந்த இடத்துல நம்ம மதிப்பிடுறோமோ அந்த இடத்துலதான் வி பிகம் வீக்கர், தட் இஸ் த வீக்கஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அஸ், பிகாஸ் ஆஃப் தட் we become vulnerable. இதுக்கு ஏன் ரீசன்னா இவ்வளவு முக்கியமா சொல்றேன்னா, பெண்கள் வந்து எந்த இடத்துல வந்து ரொம்ப ஈஸியா ஒரு பிரச்சனைக்குள்ள உட்படுறாங்க, அதுவும் இப்ப இருக்கிற சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து ஏமாற்றப்படுகிறார்கள். அதற்கு காரணம் ஆண்களா? உங்களிடம் கேட்கிறேன், பெண்கள் ஏமாற்றப்படுவதற்கு காரணம் ஆண்களா?
கண்டிப்பாக கிடையாது. பெண்கள் தான், அதுவும் அந்தந்த பெண்கள் தான் காரணம். முக்கியமா என்னன்னா, சுய மனித, அதாவது ஒரு ஒருத்தருடைய என்னுடைய கோட்பாடு என்ன, எனக்குள்ள இருக்கிற அத்து மீறல் என்ன, எனக்கு இதை தாண்டி போகக்கூடாது. அவர் வந்து ரொம்ப அழகா சொன்னார், எல்லைகள், பவுண்டரிஸ், என்னுடைய பவுண்டரிஸ் என்ன, இதை பத்தி நம்ம புரிஞ்சுக்காம இருக்கும்போதுதான் மற்றவங்க நம்மளை தேவையில்லாம ஒரு உபயோகிக்கிற ஒரு பொருளாகவோ இல்லை ஒரு 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 கருவியாகவோ பயன்படுத்திக்கிறாங்க. சோ நாம எந்த இடத்துல முக்கியமா நம்ம பார்க்கணும்னா, நம்ம வல்னரபிள், we shouldn't be place ourselves vulnerable, for that we must know ourselves, we should know our self worth. நான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கேன், என்னுடைய சிறப்பு ஆற்றல் என்ன, என்னுடைய தகுதி என்ன, எனக்குள்ள இருக்கிற ஒரு மிக சிறந்த உன்னதமான குணங்கள் என்ன, இதெல்லாம் பற்றிய நான் ஆராய்ந்து அறிவு ஒரு ஒரு நல்ல புரிதலோடு இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமானது, நம்ம எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒன்று என்னன்னா, செல்ஃப் அவேர்னஸ். இங்க இருக்கிற எல்லாருமே, ஆண் பெண் எல்லாருக்குமே அது பொதுவான கோட்பாடு, என்னுடைய சுய மதிப்பீடு என்னை பற்றி அதிகமாக இருக்க வேண்டும். அதிகமாக இருக்க வேண்டும்னா என்ன, அதுக்காக ஒரு இன்ஃபுளேட்டட் ஒரு ஃபால்ஸானதா இருக்கக்கூடாது, உண்மையானதாக இருக்கணும். எனக்கு எது வருமோ, என்னோட திறமை என்னதோ, என்னோட ஆற்றல் என்னதோ, அதை பற்றி ஒரு நல்ல ஒரு மதிப்பீடு என்னை பத்தி இருந்ததுன்னா, எனக்கு வந்து சில நேரங்கள்ல ஏற்படுற தாழ்வு உணர்ச்சியினால ஏற்படுற இந்த வல்னரபிள் பொசிஷனுக்கு நான் தள்ளப்பட மாட்டேன். இதுதான் நிறைய இடத்துல பாக்குறோம். ஏன்னா பெண்கள் வந்து தன்னோட கான்பிடன்ஸ் குறையும் போதுதான், ஒரு ஆணை சார்ந்தோ இல்ல மற்றவர்களை சார்ந்தோ இருக்கும் போதுதான் அவர்கள் உபயோகப்படுத்தப்படுகிறார்கள். இட் இஸ் நாட் அபவுட் பிசிக்கல், இட் இஸ் ஆல் அபவுட் எமோஷனல், சைக்கலாஜிக்கல். And also, boundaries are not always physical or sexual. It is more than that. We have to really understand. நம்மள வந்து அடக்கறவங்க ஒடுக்கணும் அப்படி நினைக்கிறவங்க நம்மள வந்து physically தான் harass பண்ணணும்னு கிடையாது. Emotionally harass பண்ணலாம், நம்மள வளர விடாம தடுக்கலாம், நம்மள வந்து வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுக்குள்ளே உள்ள உட்படுத்தலாம் இல்லையா. அப்போ நமக்குள்ள இருக்கிற திறமைகளையும் புரிதலையும் நாம வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஒரு சைக்காலஜிஸ்டா நான் எல்லாருக்கும் கொடுக்கிற முதல் சஜஷன். நாம என்ன பண்ணணும், we have to really think about ourselves, what is good in me, what I can be better in that, I can invest on my time on my self development. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதுல ஒழுக்கம், நெறி அப்படின்றது, நீதி நெறி, இதெல்லாம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றாங்க, கோவிட் டயத்துல நம்ம எல்லாம் வேலைக்கு போகாம வீட்லயே லாக்டவுன்ல இருந்தோம், அதே மாதிரி கடைக்கு போகாம இருந்திருப்பாங்க, ஸ்கூலுக்கு போகாம இருந்திருப்பாங்க, காலேஜுக்கு போகாம இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் வேண்டிக்கிட்டது என்னன்னா, எப்படா நான் என்னுடைய ரெகுலர் ரொட்டீனை தொடருவேன், என்னுடைய காலேஜுக்கோ இல்லை என்னோட பள்ளிக்கூடத்துக்கோ போய் படிப்பேன், இது மாதிரி எனக்கு படிக்க பிடிக்கல அப்படின்றத சொன்னாங்க பசங்க எல்லாருமே. அதுல முக்கியமா என்ன கவனிச்சோன்னா, யாரெல்லாம் ரொட்டீன்லேருந்து விலகுறாங்களோ, ஒரு அன்றாட அணுகுமுறையும் ஒரு நெறிமுறையிலேருந்து தவறுறாங்களோ, அது எல்லாமே பாதிப்பாதான் நமக்கு அமையுது. இது நமக்கு தெரியறதில்லை, ஏறது பிரிவர் டைம். அதே மாதிரி நாங்க சைக்காலஜிஸ்ட் சொல்ற முக்கியமான விஷயம், எனிதிங் எக்ஸஸ், எது மிகையாக பயன்படுத்தப்படுகிறதோ, அது உணவா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், நம்மளுடைய போனா இருக்கட்டும், எனிதிங் இஸ் பீங் யூஸ்ட் எக்ஸசிவ்லி, திஸ் ஆக்சுவலி பீன் அன் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். நம்ம நல்ல ஒரு முக்கியமான அடிக்ஷனுக்கும் இந்த பிரச்சனைகளுக்கும் இதுக்கும் இழுத்து செல்லக்கூடிய ஒரு கருவி அது. எனிதிங் எக்ஸஸ் நீட் டு பி கரெக்டாக. அப்ப எனிதிங் எக்ஸஸ்ன்றது எனக்கு எப்படி தெரியும், இஃப் ஐ ஹேவ் இன் ரெகுலர் ரொட்டீன் ஆர் அண்ட் பவுண்டரிஸ், ஐ நோ வாட் இஸ் மை டைம் லிமிட், வாட் இஸ் மை ஆக்சுவல் பிசிக்கல் லிமிட், அண்ட் வாட் இஸ் மை ஐ நோ லிமிட் அண்ட் யூசிங் எனிதிங், ஐ வில் கம் டு நோ அபவுட், இதுதான் என்னோட பயன்படுத்த வேண்டிய அளவுகோல் அப்படின்றது தெரியும். அதுக்காக தான் ஒரு நெறிமுறை தேவைப்படுது நம்ம எல்லாருக்குமே. ஸோ நான் உங்களுக்கு ஏன் இந்த சைக்கோ சோசியல் பெர்ஸ்பெக்டிவ்ல இதை முக்கியமா சொல்றேன்னா, நம்ம எல்லாருக்குமே இந்த ஒழுக்கம் ஒழுக்கம்னு நம்ம சமுதாயத்துல சொல்லி சொல்லி என்னன்னா, நம்ம ஒரு அடக்குமுறைக்கு இருக்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. அது கண்டிப்பாக கிடையாது, தேவைப்படுகிறது. ஏன்னா நம்ம எல்லார் மனதுக்கும், நம்ம பிரெயின் ரிக்வயர்ஸ் ஸ்ட்ரக்சர். ஒரு இந்த விழாவை ஆர்கனைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா, எப்படி ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு பிளானிங் தேவைப்படுது, ஒரு ஆர்கனைசிங் ஸ்கில்ஸ் தேவைப்படுது, அதுக்காக ஒரு ஒருங்கிணைப்பு தேவைப்படுது. அப்படி இல்லாத ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாம ஒரு விஷயமும் நடக்க போறது இல்லை, நடக்கும், நடந்தாலும் அது வெற்றியாக இருக்காது. அதற்காக பிரெயின் ரிக்வயர்ஸ் ஸ்ட்ரக்சர், அதுதான் நம்ம பவுண்டரிஸ் சொல்றோம். அது எல்லா விஷயத்திலையும் தேவைப்படுது, முக்கியமா நம்மளுடைய பிஹேவியர். இப்போ சைக்காலஜி அப்படின்னாலே இட் இஸ் அபவுட் தி ஹியூமன், ஸ்டடிஸ் அபவுட் தி ஹியூமன் பிஹேவியர்,
அண்ட் மென்டல் ப்ராசஸஸ் நம்மளுடைய மனசு இருக்கு பாருங்களேன், இது உள்ள என்ன மாதிரிலாம் நம்ம திங்க் பண்றோம் ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கு, அந்த விஷயத்தை முடிக்கிற வரையும் நம்மளுடைய மனசுக்குள்ள ஏற்படுற குழப்பங்கள், அதுக்கான போராட்டங்கள், இதெல்லாம் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கணும். இப்போ அது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால அதை எப்படி கையாள்றது அப்படின்றது தெரியும். இது எல்லாத்துக்குமே நமக்கு ரொம்ப தேவை திங்கிங் ஸ்கில்ஸ். நம்ம ஒரு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இது எனக்கு தேவையா, இதனால எனக்கு பயன் இருக்கா, இதனால எனக்கு ப்ரொடக்டிவ் அதாவது என்னுடைய முக்கியமான கோல் ஓரியன்டான ஒரு பிஹேவியரா, இதனால எனக்காகவும் என்னுடைய சமுதாயத்துக்கும் பலன் இருக்கா, இது மாதிரி ஆராய்ஞ்சு ஒரு ஒரு முடிவும் எடுத்தோம்னா கண்டிப்பாக தப்பான முடிவுகளை நாம எடுக்கவே மாட்டோம். சோ நம்மளுக்கும் நம்மளுடைய சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் ஒற்று போகிற ஒரு விஷயத்தை தான் நம்ம முடிவா எடுக்கிறோம்னா அந்த நேரத்துல நமக்கு பிரச்சனைகளை நிறைய நேரத்துல நம்ம தடுக்க முடியும். சோ நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது எதனாலும் இந்த மோரல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சார் வந்து சொன்னாரு நிறைய வந்து இந்த கல்ச்சுரல் வேல்யூஸ் எல்லாமே தேஞ்சுக்கிட்டே வருது, நனைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னாரு. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எனி கல்ச்சுரல் ஆர் மாரல் வேல்யூஸ் எரோடிங் இஸ் கோயிங் டு கிவ் அன் அலாம் ஃபார் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். கரெக்டுங்களா? இப்போ நீங்க முன்னாடி பார்த்த பழைய ஜெனரேஷன்ல இருக்கிறவங்கள பாட்டி இல்ல தாத்தாவெல்லாம் கேட்டீங்கன்னா அந்த காலத்துல நாங்க எப்படி இருந்தோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க. அவங்க எல்லாருமே கவலைப்படுவாங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷனை பார்த்து, அதுவும் இல்லாம அவங்களுக்குள்ள இருக்கிற பேச்சு பரிவர்த்தனை, அது அவங்களுக்குள்ள இருக்கிற முக்கியமா அவங்களுடைய நடத்தை, இது எல்லாத்தையுமே அவங்க ஒரு கேள்விக்குறியாதான் பாக்குறாங்க. காரணம் என்னன்னா அவங்களால இவங்க பேசுற பெரியவர்களோட பேசுறத கூட அவங்களால ஜீரணிச்சுக்க முடியல. இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஏன் சொல்றேன் அப்படின்னா, நாங்க வந்து கிளையண்டா வந்து வெறும் அடலசன் கேர்ள்ஸ் பாய்ஸ் மட்டும் பாக்கிறது கிடையாது, வயதானவர்களையும் பாக்குறோம். வயதானவர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மதிப்போட மரியாதையோட பெரியவர்களை நடத்துறவங்களே இந்த சின்ன பசங்களுக்கு தெரியல, எப்படி வந்து மற்றவங்களோட பழகிறதுனே தெரியல, இப்படி இருக்கும்போது எப்படி இவங்க இன்னொரு வீட்டுக்கு போவோம் இல்ல ஒரு வேலை செய்யற இடத்துல போவோம் எப்படி பழகுவாங்க. அதுக்காக நாங்க உளவியல் நிபுணர்கள் என்ன பண்றோம், கிளாஸ் நடத்துறோம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுன்னு. 30 வயசு 40 வயசு ஆனவங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அவங்க ஆளுமையை எப்படி மேம்படுத்துறதுன்னு நாங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் வளர்ற பருவத்திலேயே சின்ன வயசுலேயே நாம செஞ்சோம்னா அது ரொம்ப முக்கியமா அவங்க ஆழ்மனதுல பதிவுது. இது நம்ம புரிஞ்சுக்கணும், இதை புரிஞ்சுக்கிட்டாதான் அதை செயல்படுத்த முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் பிரச்சனைகள்ல மாற்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க. எந்த வீட்டுல இங்க இருக்கிற நிறைய பெற்றோர்களுக்கு முக்கியமான விஷயமா நான் சொல்றேன், எந்த வீட்டுல அன்பு அரவணைப்பு இல்லையோ அந்த குழந்தைகள் எல்லாம் பிரச்சனைகள்ல மாற்றாங்க. அரவணைப்பு அன்பு அப்படின்றது எப்படி சொல்ல வரேன்னா, ரொம்ப முக்கியமா அது எப்படி அவங்களுக்கு புரியுமோ அந்த வயசுக்கு தகுந்த அளவுக்கு அன்பும் அரவணைப்பும் தரணும். பெற்றோர்கள் 2 பேரும் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் அந்த குழந்தைக்காக ஒரு குவாலிட்டி டைம் அவங்களுக்காக ஒதுக்கணும். அவங்களுக்கு அந்த அரவணைப்பு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வயசுல. அப்பதான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க குழந்தைகள் எதை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். சைக்காலஜியில ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் இருக்காரு, ஆல்பர்ட் பங்குரா அப்படின்னு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாடலிங் பெண்கள் அதாவது குழந்தைகளா இருக்கட்டும் சின்ன குழந்தைகளா இருக்கட்டும் இல்ல வளர்ற குழந்தைகள் எல்லாருமே தன் வீட்டுல இருக்கிற கேரக்டேக்கர்ஸ் அதாவது முக்கியமா பேரண்ட்ஸ் அவங்களுடைய குணாதிசயங்களை பார்த்துதான், அவங்களுடைய பிஹேவியர் அவங்களுடைய நடத்திய பார்த்துதான் தான் கத்துக்கிறாங்க, அவங்களுக்கும் அதே பழக்க வழக்கங்கள் வருகிறது. அப்ப நம்ம வீட்டுல சூழல் எவ்வளவு வச்சிருக்கோம், அன்பாவும் அரவணைப்பாவும் ஒரு செக்யூர்ட் அண்ட் சேஃப்டி பிளேஸ், நம்ம வீட்டுல இருக்கிற சூழல் ஒரு சேஃபான பிளேஸா சேஃப்டியான பிளேஸா, அது குழந்தைகளுக்கு தரமா அந்த பெண்களுக்கு தருகிறமா, இதை முக்கியமா பார்க்கணும். பெண்களுக்கு ஆண்களுக்கு இருவருக்குமே அந்த சேஃப்டி செக்யூரிட்டி சின்ன வயசுல கிடைச்சிருச்சுன்னா அவர்கள் வெளியில போகும்போது அதை அது அபரீதமாக நாட மாட்டார்கள், அவங்க மத்தவங்க கிட்டே அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியும் ஐ எம் எனஃப், நான் போதுமானவள் நான் போதுமானவன், மத்தவங்க கிட்டேன்னு இதை நான் எதிர்பார்க்கல அப்படின்றது அவங்களுக்கே புரிய வரும். அப்போ தன்னை பற்றிய புரிதலை ஏற்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சோசியலைசேஷன் ப்ராசஸ்ல ஃபேமிலி தான் முதல் பங்கு வகிக்குது. ஃபேமிலி ஹாஸ் டு இன்
இன்கல்கேட் சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு இந்த வேல்யூஸையும் அண்ட் மாரல் அண்ட் எத்திக்கல் கோட்ஸையும். ஃபேமிலிக்குன்னு எங்களுக்குலாம் ஒரு கோட்பாடு இருக்கு, நம்ம ஃபேமிலியில் இதை செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு நீங்கள் ஒரு கோட்பாட்டோட குழந்தைங்களை வளர்க்கும் போது அவங்க இந்த டீவியேஷன்ஸ்லேருந்து இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மானிட்டர் பண்ணுறது. அதே நேரத்தில் ரொம்ப எக்ஸஸாக, அது பேரண்டிங்கும் எக்ஸஸாக போகக்கூடாது, இந்த பேரண்டிங்லேயும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப நீ உட்காந்தியா, சாப்பிட்டியா, தூங்கினியா, இப்படி பண்ணியா, அப்படி பண்ணியா, அதை மாதிரிலாம் நம்ம கேட்குறோம் இல்லையா, அது பேர் மைக்ரோ மேனேஜ்மெண்ட். அதை நம்ம தவிர்க்கணும். ஆனா எப்படி நம்ம எந்தெந்த விஷயங்களை அடையிறதுக்கு எப்படி எப்படி இருக்கணும், ஒரு கோல் டைரக்டடான ஒரு பிஹேவியரை அவங்களுக்கு நம்ம வளர்க்கணும். அகாடமிக்ஸ் மட்டும் கிடையாது வாழ்க்கை, நம்மளுடைய ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இதையும் சார்ந்து அவங்களை நம்ம வளர்க்கறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெண்களுக்கு கூடுதலாக எப்படி நம்மளை வந்து பாதுகாக்கிறது, ஆண்களுக்கும் எப்படி வந்து பெண்களை மதிக்கிறது, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அந்த காலத்துல சின்ன குழந்தைகள் இருந்து நிறைய கதைகளை சொல்லி வளர்ப்பார்கள். இந்த கதைகள் மூலமா இந்த மாரல் வேல்யூஸும் கல்ச்சுரல் வேல்யூஸும் புகட்டுவார்கள். அது இப்ப இல்ல, அது நிறைய குறைஞ்சுக்கிட்டே வந்துருச்சு. நாம எல்லாருமே அவங்களை ஒரு மார்க் மிஷினா தான் பாக்குறோம், மார்க் எவ்வளவு வாங்குறாங்க, அடுத்து என்ன படிக்கிறாங்க, அதை மட்டும்தான் பாக்குறோம். ஆனா இவங்க சமுதாயத்துக்கு ஒரு பொறுப்பான ஒரு இளைஞராக வரத்துக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா. சோ நல்ல மார்க் மட்டும் இருக்கிறவங்களால சக்சஸ்ஃபுல்லா கெரியர்ல வர முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத ரொம்ப முக்கியமா இப்பெல்லாம் அதிகமா பேசப்பட ஒரு ஒரு முக்கியமான ஒரு கூறு. அது என்னன்னா ஒருத்தவங்க வந்து தன்னுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் எப்படி கையாளுகிறார்கள், எப்படி அதை வந்து மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளும் போது எப்படி கையாளுகிறார்கள், ஹவ் ஆர் தி ரிலேட்டிங் டு அதர்ஸ் when they are coping with their emotions, are they coping with their emotions, is their emotions have been aware by them, it's the most important thing. என்னுடைய உணர்வுகளை நான் உணர்கிறேனா, எனக்கு புரியுதாது, am I able to express it, I feel that I have been oppressed today அப்படின்றத நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையாது, I've been controlled எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கீங்களா அதை ப்ராப்பரா. சோ இந்த விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கறது ரொம்ப முக்கியம். சோஷியல் அண்ட் எமோஷனல் வெல்பீயிங் ஆஃப் தி சைல்ட் ஆஃப் தி அடலசன்ட் இஸ் வெரி எசென்சியல் அட் தி ஏர்லி ஏஜஸ். அதுதான் அவர்களை ஒரு வளமான சிறந்த ஒரு வாலிபனாகவும் சிறந்த ஒரு பெற்றோராகவும் ஆக்குவதற்கு முக்கியமான ஒரு கூறு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்ல, சோஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி வந்து ஒரு ரிலீஜியஸ் ஃபைத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோமோ அதே மாதிரியே நம்மளோட சொசைட்டிலும் எப்படி பழகணும், மற்றவர்களோட பழகிற முறைகள் என்ன, அதோட பக்குவமா எப்படி பழகிறது, இதெல்லாமும் நம்ம சின்ன வயசுல இருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம். இதெல்லாம் ஏன் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாதான் அவங்க ஒரு முழுமையான ஆளுமையாக வெளியில வர முடியும். இந்த ஆளுமை அப்படின்றதுன்றதுன்னா ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ஆளுமையாலதான் தன்னுடைய சுயமரியாதையை எல்லா இடத்திலையும் காப்பாத்திக்க முடியும். எந்த இடத்திலையும், அதாவது தன்னை விட ஒரு உயர்ந்தாரோ, தன்னை விட ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்களோ, இல்ல தன்னை விட சிறியவர்களோ, அது எல்லார இடத்துலயுமே ஒரே மாதிரியான ஒரு குறிக்கோள், அதாவது ஒரு நேர்கோடா எப்படி சொல்றது, நியூட்ரலா பழகிறது அப்படின்னு இல்லையா, அந்த நியூட்ரலா பழக முடியும் அவங்களாலதான். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது எப்படி வந்து பெண்களை வளப்படுத்துறதுக்கு எமோஷனல் சோசியல் இன்டெலிஜென்ஸ நம்ம சின்ன வயசுல இருந்து புகட்டுறது. இதுக்கு வந்து நிறைய கூறுகள் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஃபர்ஸ்ட், ஐ எம் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் மை எமோஷன்ஸ் அண்ட் ஐ எம் ஏபிள் டு ஹாவ் அ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அட் ஹோம். எனக்கு வந்து என்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சுதந்திரம் இருக்கு. ஆனா அது எது வரையும் இருக்கு இல்லை, எனக்கு கோபம் வருதுன்னா அந்த கோபத்தை தெரிவிக்கணுமே தவிர கோபத்தினால யாரையும் அடிக்கவோ ஹராசோ பண்ணக்கூடாது. அது எல்லாருக்கும் பொருந்தும். நீங்க கோபப்பட்டு உங்களுடைய பாஸ் உங்ககிட்ட ரொம்ப கோபப்பட்டிருப்பாரு அன்னைக்கு, அதை நீங்க எடுத்துட்டு வந்து உங்க மனைவி கிட்டயோ இல்ல மனைவி வந்து தன்னுடைய குழந்தைகிட்டயோ காமிச்சிருப்பாங்க, குழந்தைய வந்து அவரோட தம்பியோ தங்கை கிட்டயோ காமிப்பாங்க, தம்பியோ தங்கையோ ஒரு நாயாவது அடிச்சிருவாங்க அன்னைக்கு. காரணம் என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுடைய கோவம்ன்றது இட் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஆங்கர். இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துலேருந்து மாறி மாறி வருது. அப்ப கோவத்தை கையாளுவது எப்படி, அது எப்போ ஹராஸ்மெண்ட் ஆகுது, எப்போ அது வந்து நியாயமான கோபமா இருக்கு. கோபம் இல்லாம மனிதர்கள் இருக்கவே முடியாது. உங்க எல்லாருக்குமே கோபம் இருந்ததுனாலதான் இந்த ஒரு பெரிய எழுச்சியை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. கோபம் இருக்கணும், ஆனா அது எப்படி நாம வெளிப்படுத்துறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த வெளிப்படுத்துதல அசர்ட்டிவ் ஸ்கில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி தரோம். அசர்ட்டிவ்
கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். எப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இதை மட்டும் உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, இதை சொல்லிக் கொடுத்தாலே நிறைய அவங்களால அவங்களுடைய பவுண்டரிஸ் கடைபிடிக்க முடியும். எந்த நேரத்துல தன்னோட கோட்பாடோ தன்னோட நெறிமுறைகளுக்கு மாறி எதுவும் நடக்குதோ நோ சொல்ல பழகணும் பசங்க. இட் இஸ் ஓகே டு சே நோ, ஐ டோன்ட் வாண்ட். ஏதோ ஒரு வாலிபனை பார்த்து யாரோ ஒரு பையன் வந்து நீ வந்து தயவு செய்து நீயும் என் கூட சிகரெட் குடிக்கிறியா அப்படின்னு கேட்டா நோ ஐ டோன்ட் ஹாவ் திஸ் ஹேபிட்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் இட், நோ சொல்ல பழகணும். அந்த இடத்துல நான் ஹீரோ ஆகணும், அவங்களோட ஒத்தரா இருக்கணும், நானும் ஃப்ரெண்டா பார்க்கப்படணும் அப்படின்றதுக்காக நம்ம சிகரெட்டை புகைக்க கூடாது, நோ சொல்ல கத்துக்கணும். எந்த இடத்துலயுமே எந்த கெட்ட பழக்கத்துக்குமே நோ சொல்ல கத்துக்கணும். அது வந்து ஒரு பழக்கத்திலயும் நமக்கு தெரியும் எது நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம், சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கும். எது செய்யறதுக்குலாம் நமக்கு குறுகுறுன்னு இருக்கோ, எது செய்யறதுக்கு நமக்கு தப்பு செய்யறோம்னு மனசுல ஒரு மனசாட்சி தூண்டுதல் இருக்கோ, எது செய்யும் போது நமக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாகவும் சாதாரணமாக இல்லையோ, அதெல்லாம் கெட்ட பழக்கம் நமக்கு. அப்ப அதை நம்ம செய்யறத தவிர்க்கணும், நோ சொல்ல கத்துக்கணும். அசர்ட்டிவ் ஸ்கில்ஸ்ல அது முக்கியமான ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ எம் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப் வித்தவுட் ஹர்ட்டிங் தி அதர் பர்சன். என்னால எனக்கு ஏற்படுற என்னுடைய ரைட்ஸை வயலேட் பண்றாங்க யாரோ, அதை நான் சொல்றதுக்கான தைரியம் இருக்கு. ஐ எம் ஏபிள் டு ஸ்டாண்ட் ஃபார் மை ரைட்ஸ், ஐ எம் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் இட் வித்தவுட் ஹர்ட்டிங் தி அதர் பர்சன். ரொம்ப முக்கியமா என்ன பண்றோம், கோபமா வெளிப்படுத்துறதுனால அந்த இடத்துல ஒரு சண்டை கான்ஃபிளிக் தான் வருதே தவிர அது சுமூகமா முடிகிறது இல்லை. இது முடிகிறதுக்கு ரொம்ப முக்கியமா அசர்ட்டிவா எப்படி ஹேண்டில் பண்றதுன்றத கத்துக்கணும். இது எல்லாமே நம்ம ஒரு அளவு கோட்பாடு இதுக்குள்ள நடக்கும் போதுதான் இந்த மாரலி எத்திக்கலி அண்ட் ஐம் ஆல்சோ ஏபிள் டு ஃபாலோ த ரூல்ஸ் அப்படின்றது வருது. ஒரு எந்த சக்சஸ்ஃபுல் பர்சனை நீங்க போய் பாருங்க உலகத்துல, ஹைலி சக்சஸ்ஃபுல் பர்சன் எல்லாருமே சொல்றது பி லீடர் ஆர் ஐ லீடர் வெரி டிசிப்ளின்ட் லைஃப், ஐ ஹாவ் அ பிரின்சிபிள்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, போய் காலையில எழுதலேருந்து நைட்டு தூங்குற வரையும் ஏதோ ஒரு கோட்பாடோடு இருக்கிறவங்களாலதான் கண்டிப்பாக ஒரு பெரிய உச்சபட்ச ஒரு வெற்றி அடைய முடியும். நம்ம எல்லாருக்குள்ளயும் அதே மாதிரி ஒரு ஆற்றல் இருக்கு, திறமை இருக்கு, திறன் இருக்கு. அதை பயன்படுத்துறதுக்கு நாம எல்லாரும் செய்ய வேண்டியது வி ஹாவ் டு ஸ்ட்ரக்சர் அவர் செல்ஃப். You have to think about how this freedom can be utilized properly to be very productive, to be very useful, to be very fruitful, to feel satisfied. இது முக்கியமாக ஒரு கோட்பாடாக எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தினாலே இந்த ஃப்ரீடம் அப்படின்ற வார்த்தையை நம்ம மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம். ஃபைவ் மினிட்ஸ் மோர்ன்னு ஏற்கனவே கொடுத்துட்டாரு ஒரு சீட்டு. ஸோ என்னுடைய ஃப்ரீடமையும் நான் அதிகமாக யூஸ் பண்ணாமல் தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்பு அளித்த மிக்க மிகக்கும் மிக்க நன்றி. இந்த மாதிரி ஒரு விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் பேசுறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் எனக்கு முதல் வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறது. நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். தேங்க்யூ.